Hi, Payala, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடல ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு சாதம் அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் இதுதான் இன்னைக்கு பண்ண போறோம். எப்ப பாரு நம்ம குழம்பு வைப்போம், சாம்பார் வைப்போம், ரசம் வைப்போம் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்போம். சட்டுன்னு ஒரு நாளைக்கு சே ஈஸியா ஒன்னு செய்யலாம் அப்படினு தோணுச்சுனாலே நம்ம எல்லாரோட மனசுக்கு தோன்றது தக்காளி தொக்கு பண்ணிரலாம் அப்படினு தான் தோணும். இன்னைக்கு நம்ம பண்ண போறதுமே தக்காளி தொக்கு தான். முதல்ல நம்ம சாதம் வந்து வச்சு ஊற்றலாம். இந்த படியில 1/2 படி அரிசி 1/2 மணி நேரமா ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இதல தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 3 தேவையான உப்பு. இப்ப குக்கர் மூடி போடலாம். அடுப்புல வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சாதம் பாத்தீங்கன்னா ஒரு அடுப்புல வச்சாச்சு. இப்ப வந்து நம்ம தக்காளி தொக்கு தாளிச்சு விட்டுறலாம். கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து ஒரு நாலு போல பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துறலாம். பச்சை மிளகாய் 2. இப்போ வதக்கிரலாம். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் இதை வதக்கிரலாம். மசால் போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு தக்காளி கூட வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியெல்லாம் வத்தி வேகட்டும். பாருங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கலாம். அந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலேயும் வெந்து நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அருமையான ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடியது. தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கி வந்து எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம தக்காளியில் இருக்க தண்ணியிலேயே நல்லா வெந்து அது எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நமக்கு நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் இதே மாதிரி தொக்கு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். வெறும் மல்லித்தூள் மிளகாத்தூள் இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம பொரியல் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சமாக வெங்காயம் 1 பச்சை மிளகாய் அவ்வளோதான். இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கேரட் பீன்ஸ் ரெண்டையுமே வெட்டி எடுத்துருக்கேன், சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான உப்பு அவ்வளோதான் கலந்து விட்டாச்சு. பொரியல் வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான். அதனால் ரொம்ப நேரம்லாம் அந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் ஊற்றியாச்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணி வேணாம். காயும் நம்ம ரொம்ப நேரமாக வேக விடக்கூடாது. லைட்டாக வெந்து வேக வச்சுக்கிட்டால் போதும். இப்போ மூடி வச்சிடலாம். தண்ணி வற்றி வேகட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வற்றி காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குறைவாகலாம் வேக விடக்கூடாது. நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு தான் பொரியல் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுத்து தேங்காய் துருவல். அவ்வளோதான். அருமையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் முதல்லே வச்சோம் இல்லையா, அதனால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி தொக்கும் ரெடி, கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். தக்காளி தொக்கு, கேரட் பீன்ஸ் பொரியல், சாதம், அருமையான ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம். சூப்பரான ஒரு டேஸ்டில் சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.